அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் வாகனங்கள் மீது தாக்குதல் வழக்கில் அமமுக நிர்வாகிகளுக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி கடந்த 5ஆம் தேதி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது அவர்களின் வாகனம் மீது அமமுகவைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் அமமுக நிர்வாகிகள் மீது அண்ணா சதுக்கம் காவல் நிலைய போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் புகாருக்கு உள்ளான சென்னை அமமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சுதாகர், மதுசூதனன், அற்புதராஜ் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மேலும் அவர்கள் 2 வாரங்களுக்கு அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.